இயற்கை வலியது, மிக பெரியது. தன்மேல் இழைக்கப்பட்ட கொடுமைகளை அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். ஆனால் புதுப்பிக்க முடியாத கட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 100,000 டன் நஞ்சை இந்த மண்ணில் தூவி வருகிறார்கள். எனவே இதிலிருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுக்க வேண்டும், இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் உழவுக்கரங்கள் இயற்கை விவசாய கூட்டமைப்பு என்ற அமைப்பை துவங்கி ஒருங்கிணைத்து நடத்தி வருபவர் திரு வீரத்தமிழன் அவர்கள். இவர் பெயருக்கு ஏற்ப இளைஞர்களையும் இயற்கை விவசாய ஆர்வலர்களையும் ஒன்று திரட்டி சமீபத்தில் தமிழர் மரபியல் திருவிழா 2020 என்ற ஒரு நிகழ்வை கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளார். இந்த நிகழ்வில் இயற்கை வேளாண்மை அறிவியலாளர்களின் கருத்துக்கள் அடங்கிய கருத்தரங்கம் நடைபெற்றது. அதனுடன் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், வீர விளையாட்டுகள், பற இசை போன்ற தமிழர் மரபியல் நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியின் 2 தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். இந்த இயற்கை விவசாயம் அல்லது அதற்கு பெயர் ஆர்கானிக் விவசாயம் அல்லது பிரமிடு விவசாயம் அல்லது ஸ்பிரிச்சுவல் விவசாயம் என்று எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நஞ்சில்லாத உணவை தர வேண்டும். நீங்கள் எந்த பெயர் வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வேட்டவளத்திலே இயற்கை விவசாயிகள் சங்கம் வைத்திருக்கிறோம். அதில் நான் தொழில்நுட்ப ஆலோசகராக மற்றவர்களுக்கு அந்த ஆலோசனைகளை சொல்லி வருகிறேன். நானே செய்து காட்டியும் அவர்களுக்கு அந்த விவசாய முறைகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன், செயல்முறையாக செய்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன. இயற்கை விவசாயத்தில் எதுவுமே போடாமல் விதை விதைத்தால் முளைத்துவிடும் என்ற நன்மையும் இயற்கை விவசாயம் இருக்கிறது. அல்லது பிரமிடுகளை வைத்து அதற்குள்ளே அமைத்து அதுக்குள்ளே விவசாயம் செய்தால் நல்ல முறை வந்திருக்கிறது. தியான முறையிலும் விவசாயம் வந்திருக்கிறது. நாட்டு மாடுகளை வாங்கி அதனுடைய சாணம் கோமியம் இன்னும் பிற பொருளை கொண்டு பல்வேறு விதம் பஞ்சகவியா அல்லது ஜீவாமிர்தம் அல்லது கனஜீவாமிர்தம் பீஜாமிர்தம் என்று பல்வேறு வகையான பொருள்களை கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல விவசாயிகளிடம் மாடு இல்லாமலேயே இயற்கை விவசாயம் செய்ய என்று விருப்பம் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வேஸ்ட் டீ கம்போசர் என்று ஒன்று வந்திருக்கிறது. பெரும்பாலும் பலருக்கு தெரிந்திருக்கலாம். 20 ரூபாயில் விவசாயம் செய்துவிடலாம். நீங்கள் செலவு செய்யாமல் வெறும் 20 ரூபாய்க்கு ஒரு வேஸ்ட் டீ கம்போசர் வாங்கினால் நீங்கள் அதை கொண்டே உங்களுடைய ஆயுள் முழுவதும் விவசாயம் செய்யலாம். நாட்டு மாடு தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு நடைமுறை வந்திருக்கிறது. முதல்ல இது எப்படி தயாரிக்கலான்றதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு டீகம்போசர் 20 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் 200 லிட்டர் ட்ரம்மு பிளாஸ்டிக் ட்ரம்மு தான் வேணும் அதுக்கு. அதில் வந்து 200 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஒரு டீகம்போசரை ஒரு குச்சால் கையால் தொடாமல் ஒரு ஸ்பூனோ அல்லது கொண்டு அதை உள்ளே போட்டு கலக்கிடணும். 2 கிலோ வெல்லம் நாட்டு வெல்லமாக இருக்கணும். அதாவது மருந்தடு கெமிக்கல் பயன்படுத்தாத வெள்ளமாக இருக்கும். கருப்பு வெள்ளம் சொன்னால் கிடைக்கும், அல்லது நாட்டு சர்க்கரை சொல்லலாம், அல்லது கரும்பு சாறு கூட 4 லிட்டர் போடலாம். 2 கிலோக்கு போல 4 லிட்டர் போடலாம். அல்லது பனம்பழம் இருக்குது, பனம்பழம் போடலாம். இது போல் இனிப்பு, இது வந்து நுண்ணுயிரி, இது வந்து உறக்க நிலையில் இருக்கிறது, இதுக்குள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே இந்த கொடுக்கக்கூடிய இனிப்புகளை சாப்பிட்டு வளர ஆரம்பிக்கிறது. 7 நாளில் உங்களுக்கு அந்த கரைசல் முழுவதுமாக நுண்ணுயிரி வளர்ந்து ஒரு கரைசல் வேஸ்ட் டீ கம்போஸ் கரைசல் 100% கரைசல் கிடைக்கிறது.
இதை நீங்கள் பயிர் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். பயிர் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தலான்னா, சம அளவு கிடைக்கலாம். சில பேர் 1:10 பண்ணுறாங்க, சில பேர் 1:5 பண்ணுறாங்க. ரொம்ப இளமையான தாவரமாக இருந்தால் 1:5, கொஞ்சம் முதிர்ச்சியாக இருந்தால் ஈக்குவல் 1:1. ஒரு 5 பங்கு 5 லிட்டர் டீகம்போசர் கரெக்ஷன் நீங்கள் 200 லிட்டர் தயாரிச்சுருக்கிறீங்க, அதுலேருந்து 5 லிட்டர் ஒரு எடுத்துக்கிட்டு இன்னொரு 5 லிட்டர் தண்ணி போட்டிங்கன்னா அந்த கரைசலும் தெளிக்கலாம். இது நீங்கள் பயிர்களுக்கும் மேலோட்டமாக அனுப்பலாம், அடிவரமாக அனுப்பலாம். அதை விட சிறந்தது என்னன்னு கேட்டால், இதில் இருக்கிற அந்த சத்துக்கள் NPK இருக்கிறது, நுண்ணூட்டம் சேர்த்து வேணும்னு சொன்னால் நுண்ணூட்ட கரைசலில் இதுலேருந்து தயாரிக்கலாம். நீங்கள் 200 லிட்டர் தயாரிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் 20 லிட்டராக நீங்கள் வெவ்வேறு ட்ரம்மில் போட்டுட்டு 180 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே 2 கிலோ வெள்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 லிட்டர் கிடச்சிடுது. உங்களுக்கு ஒரு நிலம் ஏற்கனவே கெமிக்கல்லாம் போட்டு பயன்படுத்தியிருந்தால் கூட 1000 லிட்டர் அந்த கரைசலை ஒரே நாளில் செலுத்திட்டிங்கன்னா அந்த நெல் ஒரே வருஷம் மாறிடும். சில பேர் சொன்ன 3 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகலாம், தேவையில்லை, ஒரே வருஷத்தில் மண்ணை மாற்றலாம். இதுக்கு 1000 லிட்டர் இந்த டீகம்போசர் கரைசல் தயாரிக்கணும். நீங்கள் 20 ரூபாயிலே இந்த 1000 லிட்டர் தயாரிக்கலாம். எப்படின்னா, ஏற்கனவே சொன்ன 1 லிட்டர் ஒரு டேங்க் தயாரிச்சிருங்க, அதை 5 ட்ரம்மில் பிரிச்சுருங்க, 5 ட்ரம்லேயும் ஃபில்லப் பண்ணுங்கள், தண்ணி ஃபில்லப் பண்ணுங்கள். ஒவ்வொன்றிலையும் அடிஷ்னலாக 2 லிட்டர் வெள்ளத்தை போட்டால் போகிறோம், 7 நாள் அது அதுவும் உடந்து 1000 லிட்டர் கிடச்சிடும். இதை நீங்கள் பயன்படுத்த பிறகு மீதி இருக்கிற கரைசலில் நீங்கள் தண்ணி ஊற்றி 100 லிட்டர் தண்ணின்னு சொன்னால் 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டால் போகும், மீண்டும் மீண்டும் அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், உங்கள் ஆயுசுக்கும் பயன்படும். ஆகவே ஒரு ஊருக்கு ஒன்று போகிறோம். அதனால் இதுக்கு வந்து நிறையா வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. மீன் வளர்ப்புக்கு வேணும்னு சொன்னால் இந்த கரைசலை 2000 லிட்டர் தயாரித்து ஒரு டேங்க், 1/2 ஏக்கர் அளவுக்கு ஒரு டேங்க் இருந்ததுன்னா அதில் போடலாம். இப்போ ஒரு குளத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா மேலே இருக்கிற எடுத்துட்டால் கூட உள்ளே இருக்கிற நிறைய தூசுகள் இருக்கும், அதெல்லாம் இதை போட்டிங்கன்னா எல்லாத்தையும் செட்டில், அதாவது ஒரு மக்கி அடியில் போயிடும், தண்ணியும் சுத்தமாயிடும். இப்படி பல்வேறு விதமான பயன்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சாப்பாடா, நீங்கள் உண்பது எல்லாமே உணவா, உணவுன்னு நினச்சிட்டு எதை எதையோ உள்ளே போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த இயற்கை விவசாயிகளுடைய இந்த நிகழ்வு நம்ம ஒருங்கிணைச்சதுக்கான காரணமே மக்கள் வந்துட்டு வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் கூட்டி வெளியில் கூட்டிடுறாங்க, ஆனால் வெளியில் விற்கிற குப்பையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி உள்ளே கொட்டிக்கிறாங்க. என்ன செய்கிறோம், வெளியில் இருக்க குப்பைகளை ஃபுல்லாக நம்ம காசு கொடுத்து வாங்கி உடலுக்குள்ளே கொட்டிக்கிறோம். உடலுக்குள்ளே கொட்டிட்டு நம்ம பாரம்பரியம்னு ஒன்று இருந்தது, எப்படின்னா முதல் நாள் உணவு மறுநாள் வந்து சாப்பிட்டா உடல் நலமாகும், உடலை வந்து வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அதை அறவே மறந்துட்டோம். எல்லாருமே ஈவினிங் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதைமாரி சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் 4:50 மலச்சிக்கலோடு அன்றைய விழாவை ஆரம்பிக்கிறோம். சிக்கலான ஒரு நாளை நாமளே காசு கொடுத்து துவங்கிட்டுருக்கோம். இது அதேமாதிரி இந்த விவசாயிகள்னா கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது முழுக்க முழுக்க ஒரு தவறானது. இப்போ இஸ்ரேலேருந்து பார்த்தீங்கன்னா இலும்பு நாட்டிகள்னு சொல்லி ஒரு அமைப்பு ரீதியாக நடந்துட்டுருக்காங்க, அந்த இலும்பு நாட்டி பிஸ்னஸோடைய ஏஜெண்ட்டு தான் விவசாயிகள் ஐயா, சரிங்களா? அந்த இலுமினாட்டி பிஸ்னஸ்களோட ஏஜென்ட் தான் இந்த விவசாயிகள். எப்படின்றீங்களா, நீங்கள் உங்கள் வயலில் விளை அது உழவு ரெடி பண்ணுறீங்க, உழவை ஓட்டிட்டு விதை போய் எங்கே வாங்குறீங்க, விதை யாராவது சொந்த வீட்டிலேருந்து எடுத்து போடுறீங்களா, ஏதோ ஒரு பேர் போட்ட அக்ரோ சர்வீஸ் சென்டர் அந்த நிறுவனத்தை என்ன சொல்லுவாங்க, விதையை கொடுத்துட்டு விதையை விதைங்க, முளைக்கும், பூச்சி வந்ததுன்னா எந்த இயற்கை விவசாயி பேரை கேட்டுட்டு பூச்சி விரட்டியோ பூச்சிக்கொல்லியோன்னு வீணாக போயிடாதீங்க. அவனோ எல்லாம் ஊரை கெடுக்கன்னு வந்த ஒரு சில வேலை இல்லாத வெட்டி பசங்க, ஐடியிலேருந்து வந்தவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை விவசாயிகள் சொல்கிற இல்லைங்களா, அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அவங்க பக்கம் நான் வரல, அவங்கெல்லாம் விவசாயிகள் தான். இந்த கார்பரேட்டுகள் இலுமினாட்டி பிஸ்னஸோட ஏஜெண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல போகிறாங்க, விதையை வாங்குறாங்க, விதையிலேயே உங்களுக்கு அதில் என்னென்ன பூச்சிகள் எப்பப்போ வரணும்னு சொல்லிட்டு ரசாயனத்தை தடவப்பட்ட விதைகளை தான் வாங்கி விதைக்கிறோம். விதைச்ச உடனே அது முடிவு பண்ணுது, நான் படைப்புழுவை உருவ பண்ணணுமா, இல்லை களைக்கொல்லிக்கு தேவைப்படுதா, இல்லை எனக்கு தேவை என்ன என்ன ரசாயன உரம்ன்றது எந்த விதைக்கடைக்காரர் கொடுக்குறாரோ சர்டிஃபைடு சீடுன்னு சொல்லுவோம், ஃபவுண்டேஷன் 1, 2, 3 அதுக்கு மேலே போச்சுன்னா இல்லைங்கிறாங்க. ஆனால் அதே பாரம்பரிய நெல் எடுத்துங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பாரம்பரிய நெல்லை விதைத்தால் இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் உங்களுக்கு உடலுக்கு தேவையான
சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்களை தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்கொள்கிற அனைத்து வித மூலக்கூறுகளும் அதற்கே இருக்குது. இப்ப கருப்பு கவுனின்னு சொல்றோம், பிரபஞ்ச ஆற்றல் யாரையும் நம்புறதில்ல, விவசாயிய கூட நம்புறதில்ல. ஐயா நீ விதைச்சிட்டு என்னை கொண்டுட்டு போய் உன் இடம் எவ்வளவு அந்த இடத்த மட்டும் எனக்கு காட்டு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், நானும் எடுத்துகிட்டு போகிறேன் என் வயலுக்கு, சுற்றி வரப்புக்கு நடுவில் என் வயலில் விதைக்கிறேன் இல்லை ஊனி வைக்கிறேன் இல்லை நடவு செஞ்சிட்றேன் முடிச்சிட்றேன். அது என்ன சொல்லுது, ஐயா நீங்கள் ரொம்ப வேலை பல்லுவில் இருக்கீங்க, என்ன நீங்கள் கவனிக்க வேணாம், உங்களுக்கு ஊரில் நிறையா வேலைகள் இருக்குது. இதேமாரி இயற்கை விவசாய கூட்டம் போய் போவாங்க, வேறு ஏதாவது வெட்டி பசங்க இருந்தால் அவங்க கூட பேசுங்க, என்ன திரும்பி பார்க்காதுங்க அப்படின்றது. அதை கேட்டுட்டு நானும் சரி ஓகே நம்ம நெல் என்ன சொல்லுதோ அதை கேட்கும், நம்ம நெல் சேராமல் சொன்னதை கூட கேட்க முடியல, நம்ம நெல் சொல்கிறத கேட்கணுட்டு வயலுக்கே நான் போகலை. நடவு செய்தேன், நடவு செஞ்சதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாம் களை எடுக்கணும், களைக்கொல்லி அடிக்கணும், உரம் போடணும், மருந்தடிக்கணும், பூச்சிக்கொல்லின்னாங்க. எனக்கும் அந்த பக்கத்துக்கும் ரொம்ப தூரங்க, பேசிக்கலி ஐ எம் வெரி சோம்பேறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதேமாரிங்க. காலையில் வயலை ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க, அதுவும் கொஞ்சம் இழைப்பாக இருந்ததுன்னா அந்த மீதி தூரம் போகாமல் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்குள்ளே நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் யாராவது ஒருத்தவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே மற்ற வேலைகள் என்னால் செய்ய முடியாமல் நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அன்றைய நிகழ்வு, அதுக்கப்புறம் அலுவலகம் பிஸ்னஸ் அதில் பிஸியாகிட்ருக்கும். அடுத்த ஒரு வாரம் கழித்து வயலுக்கு போனோம்னா களை தானாக வந்திருக்கும், களையை பூச்சி சாப்பிட்டுட்ருக்குங்க. பக்கத்து கோளையில் என்ன பண்ணுறாங்க, களையை அவங்க காலி பண்ணிவிட்டு பூச்சிக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம நெல்லை விட்டுடுறாங்க. அந்த பூச்சிகள் எல்லாம் நெல்லை சாப்பிட்டுட்டு தங்க இடம் இல்லாமல் நெல்லில் தங்கிடுச்சிங்க. இப்போ ஏன் வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம இது செய்கிறது இல்லை, அந்த தேவையான அளவுக்கு அதுவே சாப்பிட்டுக்குது. அதாவது இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு வயலில் ஒரு இது இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பெஸ்ட்டு டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாம். பெஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் கூட அவர் வந்து ஸ்கேலை வச்சு புள்ளி வச்சு மார்க் பண்ணி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போடுவார். ஆனால் சிலந்தி என்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம் அழகாக பார்த்தனா அருங்கோணம் எண்கோணம்னு சொல்லிட்டு அதுபடியே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் காலையில் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வயல் வரப்பில் போய் உட்காருங்க, உட்காந்துட்டு அழகாக அந்த சிலந்தி என்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள், வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. வேறு எங்கேயும் ஓட வேணாங்க, எதை தேடியும் ஓட வேணாம், உங்கள் சிலந்தி பூச்சி ஒன்று மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும், வாழ்க்கைக்கான சுறுசுறுப்பை உண்டாக்கி கொடுக்கும். எந்த அளவு வேகமாக அது போகுது, ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கிராஸ் பண்ணுது, ஒரே ஒரு முறை போயிட்டு அது கிராஸ் பண்ணாது, திரும்பி அதில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று இப்படி போயிட்டுருக்கோம், அடுத்த சுற்று பார்த்தீங்கன்னா அது அடுத்த லெவல் போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே போய் ஜிக்ஸாக் பண்ணோம், கூடு கட்டிகிட்ருக்குது. கூடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்க, அது அந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது காலையிலேருந்து அதை ஃபுல்லாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணுது. அங்கே ஒரு சிலந்திக்கு பதில் வேறு ஒரு தட்டானோ இல்லை ஒரு வெட்டிக்கிளியோ இல்லை ஒரு பொறி ஒன்றோ போகும் பொழுது அது கால் அங்கே மாட்டிக்கும். எப்படி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருந்த காக்கு காத்திருக்குமாம் கொக்குன்ற மாதிரி அந்த சிலந்தி மையப்பகுதியில் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சிலந்தி வலையில் சின்ன ஒரு வைப்ரேஷன் வந்த உடனே ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக்லாம் பண்ணாது, இன்னும் கொஞ்சம் அது சிலந்தி அந்த அதுக்கு என்ன உயிர் வந்திருக்குதோ அது மேலே கொஞ்சம் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக கை காலை மட்டும்தான் கட்டி போடுது, வேறு எந்த வேலையும் செய்யலாது. கை காலை கட்டி போட்ட உடனே கட்டுண்டு அவ்வளோ பெரிய வெட்டிக்கிளி ஒரு சிலந்தியோட எச்சத்துக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிடுது. அடுத்து ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி அதை பேக்கிங் ஆகிட்டு ஃப்ரோசன் ஃபுட்டு நாம் கூட கறியை வாங்கி உடனே சமைச்சிட்றோம். எந்த உயிரியல் உயிர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடுது. ஏன்னா ஒரு சிலந்தியோடைய வாய் சின்னது, வெட்டிக்கிளியோட உடல் பெரியது, அதை அப்படியே சாப்பிட முடியாது. அது வந்து அகிம்சையான ஒரு பூச்சிக்கொல்லி, பூச்சி சாப்பிட்றவங்க அவங்கள தான், நன்மை செய்யும் பூச்சி. மறுநாள் என்ன பண்ணுது, அந்த பூச்சி வந்து வெப்பநிலை காரணமாக சுருங்க ஆரம்பிச்சிடுது, ஒரு பக்கத்தில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுருங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இலும்பு நாட்டிகளுடைய ஏஜென்ட் சொன்னல விவசாயிகள், இதுக்கு முன்னாடி பார்த்தினா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கீழே ஒரு முக்கோணத்தை போட்டு கருத்தடையை வந்து அதாவது அரசு ரொம்ப திணிச்சிட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி அதே 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரச மரத்தை கூட சுத்த வழி இல்லைங்க, தெம்புள்ள சுற்றி வரதுக்குள்ளே மயக்கம் வந்துடுது, கை கால் நடக்குது. எங்கே போகிறாங்க, ஊருக்கு ஒரு கருத்தரிப்பு மையம், கவலையே படாதீர்கள் எங்களிடம் வாருங்கள், ஆண்களே இல்லை என்றாலும் நாங்கள் டெஸ்ட்யூ போட்டு உங்களுக்கு குழந்தையை கொடுப்போம். ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா, எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் வேணும், முன் பணம் கட்டி பதிவு கொள்ளுங்கள். நாமளும் காரில் சொத்தை விற்றுட்டு போயிட்டு எப்படியாவது ஒரு ஆண் குழந்தைங்க, அதுவும் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த பேர் வைக்க போகிறேங்க எனக்கு வேணுங்க,
அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி ஒன்று தூக்கி போடுறாங்க, ரெடியாகி குழந்தை வந்துச்சு, போய் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கிட்ட போய் தாய்னா என்ன, பாசம்னா என்ன, இனம்னா என்ன, உறவுனா என்னன்னு கேட்டால் தெரியுமா? திஸ் இஸ் த மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ரொடக்ட், மேட் இன் இந்தியாவிலேருந்து வந்த கருத்தடிப்பு குழந்தைகள் தான் இப்போ வந்துட்டுருக்குது. என்றைக்கு நீங்கள் பாரம்பரிய உணவுகளுக்கு மாறுறீங்களோ, ஆரம்பத்தில் விலை அதிகம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம சோம்பேறித்தனத்தால் வயல்வெளியில் எந்த உழவங்கூடையும் இறங்கி பணிபுரிகிற கிராமத்தில் உள்ளவனே தயாராக இல்லை. இது எல்லாமே குறுகிய காலம்தான், கொஞ்ச நாளில் எல்லா மாற்றங்களும் வந்துடும். ஓகேங்களா? நம்ம எப்படி சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ன்ற மாதிரி நீங்கள் யாரையும் தேடி போகாதீங்க. தயவுசெய்து பாரம்பரிய விவசாயம் செய்கிறவங்க முதல் வருஷம் நஷ்டம் வரும். நாங்கள் ஒரு சில பயிற்சி வகுப்புகள் அடுத்து நடத்த உள்ளோம். நாங்கள் சொல்கிற முறைகளைப்படி நட்டிங்கன்னா நீங்கள் செலவில்லாமல் உங்களுக்கு லாபம். என் வயலில் நான் வயலில் இறங்கினதே கிடையாது, நல்ல மகசூல் கிடைக்குது. பாரம்பரிய நெல்ல உள்ள நெல் மணிகளோட அடர்த்தி அதிகம், எடைத்திறன் அதிகம். கரும்பு அப்படிங்கிறது வந்து பல சொல்லுவாங்க, எல்லாம் வெளிநாட்டில் உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கரும்பு வந்து தமிழருக்கே உருத்தான ஒரு பயிர். எப்படின்னா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த மாதிரி பெண் சாமிகள்லாம் இருக்காங்க, அவங்கள கையில் இருக்கக்கூடியது கரும்பு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கரும்பு வந்து கையில் பிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்க. மன்மதன்கார கரும்பு வில் தான் வச்சுக்கிட்டு அவர் வச்சுருந்தார். அதனால் வந்து நம்ம தமிழனுடைய பயிர் வந்து கரும்பு. அதாவது இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், சர்க்கரை என்பது உணவு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்கள். அதாவது வந்து சர்க்கரை, இதை நீங்கள் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, பாய்லர் எரி எரி வைப்பாங்க, அந்த எரியாது, சரியாக பிடிக்காம என்ன ரெண்டு ஸ்பூன் அந்த சர்க்கரை எடுத்து போடுவாங்க, கொபார்னு எரியும். அதே மாதிரி வந்து நீங்கள் சாதாரணமாக நம்ம பிணத்தை கொண்டு போய் கட்டையில் வைப்போம், அப்போ வந்து சுற்றில் வைக்கோல் போட்டு கொளுத்துவாங்க, சரியாக பிடிக்காது, அப்போ வந்து சர்க்கரை வந்து உள்ளே அடிப்பாங்க, அப்போ குபீர்னு பிடிக்கும். இப்படி இது ஒன்று. அடுத்து இதுவரை செய்யக்கூடிய எரிபொருள் தான் அது, உணவுப் பொருள் அல்ல. இந்த எரிபொருளை வந்து நம்ம உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாற்று வந்து நாட்டு சர்க்கரை மட்டும்தான். அதாவது இப்போ வந்து நம்ம கரும்பு எப்படி சாகுபடி பண்ணுறது, அதாவது வந்து நல்லா ஆழ உழுது மண்ணை புலப்பொழுப்பு தன்மை ஏற்படுத்தி முதல்ல வந்து 5 அடி பார் வந்து நம்ம போடணும். இனி கரும்பு ஊனும் போது என்ன செய்றீங்கன்னாக்க, 10 அடிக்கு ஒரு கால் இந்த மேட்டு பகுதியில் வந்து ஒரு லைன் புல்லை வந்து போட்டு வச்சுருங்க. 30 நாள் களையை வெட்டுங்க. களையை வெட்டி அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னாக்கா, வந்து ஒவ்வொரு இடத்துல முளைக்காமல் இருக்கும், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மேட்டில் வச்சுருக்கு பாருங்க ஒரு லைன், இதை எடுத்து அந்த நுனி சோலையை கிள்ளி விட்டு அந்த வெட்டை இருக்கிற இடத்துல ஊன்னும். எந்த இடத்துல பிடுங்குறீங்களோ அந்த இடத்துலையும் தண்ணி நிற்கணும், நடக்கூடிய இடத்துலையும் தண்ணி நிற்கணும். அது எதுக்காக வந்து நுனி சோலையை கிள்ளுறோம்னாக்க, வந்து ஒரு பயிர் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல மாற்றும்போது வந்து 48 மணி நேரம் ஆகும் புது வேர் இறங்கிறதுக்கு. அந்த பயிரிலிருந்து புது வேர் இறங்கினால் மட்டும்தான் அது வந்து பூமியிலேருந்து தண்ணியவோ சத்தவோ எடுக்க முடியும். இலை அதிகமாக இருக்குதுனாக்க இலை துளைகள் அதிகமாக இருக்கும். இலை துளைகள் அதிகமாக இருந்ததுனாக்க அந்த இலை துளைகள் வழியாக தான் வேரில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஆவியாக வெளியில் போகிறது. இலை துளைகள் அதிகமாக இருந்தால் 2 மணி நேரத்தில் அந்த வேரில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாக வெளியில் போயிடும். மீதி 46 மணி நேரம் அது ஒன்றுமே இருக்க செத்து போகிறதுக்கே வாய்ப்பு உண்டு. அதனால் இலை துளைகள் குறைகிற காரணத்தினால இலை ஆவியாக தண்ணி ஆவியாகிறது குறைஞ்ச போது 48 மணி நேரத்துக்கு பிறகு பூமியிலேருந்து தண்ணியும் எடுக்குது உணவையும் எடுத்துக்குது. இதுக்காக தான் அது வந்து நுனி சோலை கிடுறதுன்னு சொல்கிறது. ஊட்டம் ஏற்றிய தொழு உரம் அப்படின்னு வச்சுங்க. அதாவது ஊட்டம் ஏற்றிய தொழு உரம்னாக்கா நம்ம மாட்டு எருவில் வந்து ஒரு 2 டன்னை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு 2 கிலோ அசோஸ்பெரிலோ, 2 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 2 கிலோ பொட்டாசியம் ஃபெர்டிலைசர், சூடோமோனஸ் 1 கிலோ, அடுத்து 1 கிலோ வந்து ட்ரைகோடெர்மா வில்லி, 15 நாளைக்கு ஒருக்க அமுதகரசல் கலந்து நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். ஒரு 2-3 தரம் பஞ்சகாவியா தெளிச்சுட்டா போதும், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இப்படி நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா 1 ஏக்கரில் நிச்சயமாக 40 டன் கரும்பு வெட்டலாம். ஆனால் உரம் போட்டு சாகுபடி பண்ணுறவங்க வந்து 60 டன்னு கூட கரும்பு வெட்டுவாங்க. ஆனால் அந்த 60 டன்னு கரும்பு வெட்டுறாங்க பாரு, அவங்க எவ்வளோ செலவு பண்ணிருப்பாங்க, 45 டன்னுக்குள்ள பணத்தினுடைய காசை வந்து அதை வந்து செலவு பண்ணிருப்பாங்க, அப்போ தான் அவங்க 60 டன் கரும்பு வெட்ட முடியும். ஆனால் நாம் சும்மா சாதாரண ஒரு 10 ரூபாக்குள்ளே நம்ம செலவு பண்ணிட்டு நிச்சயமாக 40 டன் நம்ம கரும்பு வெட்டலாம். 10 ரூபா செலவாக போக மீது என்ன 30-35 டன்னுடைய காசு நமக்கு லாபம். இந்த கரும்பை கரெக்டாக 12 மாதத்தில் வெட்டி
ஒரு கிரஷன் நீங்களே போட்டுக்கிட்டு அதில் அரைச்சிங்கன்னாக்கா ஒரு டன் கரும்புக்கு 100 கிலோலேருந்து 105 கிலோ வரைக்கும் வரும். நீங்கள் வந்து இப்போ 40 டன் வருதுனாக்கா குறைஞ்சது 4 டன் வெள்ளம் வரும். 4 டன் வெள்ளம் வந்ததுனாக்கா ஒரு கிலோ வந்து 80 ரூபான்னு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 4 டன் கரும்புக்கும் 4×32 320,000 ரூபா வருது. நீங்கள் வந்து விட்டு கூலியிலிருந்து அறவை கூலியிலிருந்து நீங்கள் செலவு பண்ணது எல்லாமே போ, ஆனாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நிச்சயமாக போகாது. 70 ரூபா தான் கணக்கு வரும். நீங்கள் அதிகப்படியாக சேர்ந்தாலும் 1 லட்சம்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 2,20,000 ரூபா உங்களுக்கு லாபம். இது வந்து மதிப்பு கூட்டி விற்றால் மட்டும்தான் இந்த லாபம். நீங்கள் சக்கர ஆலைக்கு அனுப்பினால் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கரும்பில் COC 86/32 அப்படிங்கிற ஒரு ரகம் மட்டும்தான் அதிகப்படியான சத்து இது உள்ள ரகமாக இருக்குது. அந்த இதை என்ன பண்ணிங்கனாக்கா நீங்கள் அந்த கரும்பு நீங்கள் தேடி பிடிச்சி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த கரும்பு போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, எல்லாருமே என்ன செய்கிறாங்கனாக்கா அப்படியே கிடாசுறாங்க, அமுக்கிட்டு போயிடுறாங்க. அது என்ன செய்யணும்னா கரும்பு வந்து நீங்கள் புல் இப்போ எடுக்கிறீங்கன்னாக்கா இது இருக்குன்னா இந்த சைடு ஒரு பருவம் இருக்கும், இந்த சைடு ஒரு பருவம் இருக்கும். இதை வந்து படுக்க வாடத்தில் போடும்போது பருவு கீழே போகக்கூடாது, ரெண்டு சைடில் அந்த ரெண்டு பருவு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒன்று நீங்கள்னு வச்சிங்க, உங்களுக்கு நீ கிட்டத்தட்ட 80% வந்து உங்களுக்கு முளைப்பித்திறன் இருக்கும். சாதாரணமாக போட்டிங்கன்னா நீங்கள் 60% தான் முளைப்பித்திறன் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து கரெக்டான முறைக்கு நீங்கள் வந்து பாடுபட்டீங்கன்னாக்கா 3 ஆண்டுகள் நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கரும்பு வெட்டிடுவீங்க, நீங்கள் என்ன செய்றீங்க அப்படியே போய் கரும்பு வந்து சோகம் என்ன பண்ணிங்கனாக்கா நெருப்பு வச்சு கொளுத்துறீங்க. அதுதான் நம்ம செய்கிற பெரிய தப்பு. கரும்பு வெட்டி உடனே வந்து ஒன்று அந்த கரும்புடைய சோலையை வந்து 2 புதைக்கு நடுப்புற வந்து கேப் இருக்கு பாருங்கள், அந்த கேப்பில் வச்சு மண்ணை மூடிடலாம், மூடிடலாம். அல்லது அப்படியே பரப்பிட்டிங்கன்னு வச்சாக்கா நீங்கள் வந்து மூடாக்கு போட்ட மாதிரி ஆகிடும். மூடாக்கு போட்டுறோம்னாக்கா பில்லு ஒன்று கூட வராது. நம்ம களை வெட்டுற வேலை கிடையாது. இதில் வந்து வேஸ்ட் டீகம்போஸ்டர் அது மாதிரி உள்ளதையும் தெளிக்கலாம், அல்லது வந்து ஈயம் திரவமும் நம்ம தெளிக்கலாம். இப்படி தெளிச்சிட்டோம்னாக்கா ஒரு 30 நாள்லேயே அது வந்து மக்கிவிடும். இதை இது மாதிரி நம்ம செய்து அது வந்து நமக்கு ஒரு கரும்புக்கு ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம உரம் வைக்கிற அளவுக்கு அது சமம் அந்த சருவை கொளுத்தாமல் இருக்கிறது. இது மாதிரி நம்ம என்ன வரணும் ஒரு இடைஞ்சல்னாக்கா எங்கேயோ ஒரு கொடிகள் வரும், அந்த கொடிகள் வந்து என்ன சொன்னாங்க 2 ஆள் வச்சுக்கிட்டு நம்ம கையாலேயே பிடிக்கிட்டாலே போதும். இதை மாதிரியே வந்து வருடா வருடம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் செய்யலாம். இதில் ஒவ்வொரு ஆண்டும் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தரம் வெட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பயிர் இல்லாமல் இருக்கும். அந்த பயிர் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் இருக்கும். அதில் ஒரு கரும்பு எடுத்திங்கன்னா அதில் 2 பயிர் இருக்கும். அந்த நுனிச்சோலை கிட்டு அந்த கேப்பில் வச்சுட்டு வருடா வருடம் இந்த பயிர் எண்ணிக்கை நீங்கள் பராமரித்தாக்க உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஈல்டு வந்து அதிகப்படியாக தான் போக முடியும், நிச்சயமாக குறையாது. இதில் என்னன்னாக்க வந்து நீங்கள் உரம் போட்டு சாகுபடி பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா 3 கட்டை கூட விட முடியும், 2 கட்டை விடலாம், 3 கட்டை நிச்சயமாக விட முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்டு நீங்கள் கரும்பு போட்டிங்கன்னா போதும், தொடர்ந்து 25 ஆண்டுகள் கூட நீங்கள் கட்டையை விட்டுட்டு வரலாம். பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. 3 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் கொல்லி கொண்டு போய் போட வேண்டாம், தானாக வளரும். அமுதகரசலோ ஜீவாமிரதமோ அல்லது மற்ற எதுவோ பஞ்சகாவோ எதுவுமே தேவையில்லை. அதில் மண் வந்து வளமாகி போகுது. வளமாகி போன காரணம் தான் என்னாகுதுனாக்கா தானாக வந்து விளையக்கூடிய கண்டிஷன் வந்து நம்ம மண்ணை வந்து நம்ம பராமரிக்கிறது பயிர் பராமரி, இதுதான் நம்முடைய வேலை. முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்து நம்ம ஊட்டமேட்டியை தேடுறோம் போடுறோம்னு வச்சுங்க, அந்த 3 வருடம் முடிஞ்சு போச்சுன்னா அதுவும் தேவையில்லை. தண்ணி ஒன்று மட்டும் போகிறோம், தண்ணியை பார்த்துட்டு வந்தாலே கரும்பு நல்லபடியாக வரும்.